ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் டாக்டர் விமல் கீர்த்தி மணி மார்க்கெட் மில்லைனர் யூடியூப் சேனல் பார்க்குற எல்லா வியூவர்ஸ்க்கும் என்னுடைய நன்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ ஒன் நைன்டி செவன் கம்யூனிகேஷன்ஸ் லிமிடெட் அதாவது பேடிஎம் அப்படின்ற அழைக்கப்படக்கூடிய கம்பெனியினுடைய ஐபிஓ நவம்பர் மாதம் எட்டாம் தேதி திங்கக்கிழமை சப்ஸ்கிரிப்ஷனுக்கு வெளியில் வர இருக்கு இந்த ஐபிஓவுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கம்பெனி பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க நேரடியாக வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பேடிஎம் ஐபிஓவினுடைய ஒரு பிரிவியூ பார்த்துடலாம் நியூ டெல்லியை மையமாக கொண்டு இயக்கக்கூடிய ஒன் நைன்டி செவன் கம்யூனிகேஷன்ஸ் லிமிடெட் இதனுடைய ஐபிஓ நவம்பர் மாதம் எட்டாம் தேதி திங்கக்கிழமை சப்ஸ்கிரிப்ஷனுக்கு வெளியில் வர இருக்கு இந்த ஐபிஓவினுடைய மொத்த மதிப்பு பதினெட்டாயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய் இந்த பதினெட்டாயிரத்து முந்நூறு கோடியில் ஃப்ரெஷ் இஷ்யூ அதாவது புதிய பங்குகளாக ஒரு எட்டாயிரத்தி முந்நூறு கோடி ரூபாயும் ஆஃபர் ஃபார் சேல் ப்ரொமோட்டர்ஸ் கைவசம் வச்சுருக்கக்கூடிய பங்குகளை விற்கிறதன் மூலிமா ஒரு பத்தாயிரம் கோடி ரூபாயும் நிதி திரட்டுறதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஐபிஓவினுடைய அலாட்மெண்ட் பேசிஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் நம்மள மாதிரி ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ்க்கு பத்து சதவிகித அலாட்மெண்ட்டும் குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பயர்ஸ் கியூஐபி கேட்டகரிக்கு எழுபத்தி ஐந்து சதவிகித பங்குகளும் என்ஐஐ நான் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்க்கு பதினைந்து சதவிகித பங்குகளும் ஒதுக்குறதா இருக்காங்க இந்த கம்பெனி பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கலாம் பேடிஎம் அப்படின்ற கம்பெனி ரெண்டாயிரமாவது ஆண்டு நிறுவப்பட்டது ஒன் நைன்டி செவன் கம்யூனிகேஷன்ஸ் லிமிடெட் அப்படின்ற பெயரில் இது இயங்கிட்டு வருது இந்த கம்பெனியினுடைய முக்கியமான செயல்பாடு டிஜிட்டல் எக்கோசிஸ்டம் அதாவது கன்சூமர் நம்மளை மாதிரி கன்சூமர்ஸும் பெரிய வியாபாரிகள் மர்ச்சன்ஸும் ஒன்றா சேர்ந்து ஒரே பிளாட்ஃபார்மில் டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுக்கறது தான் இவர்களுடைய முக்கியமான செயல்பாடு டூ சைடட் அப்படின்னு சொல்லுவாங்க எக்கோசிஸ்டம் நேருக்கு நேர் பார்த்துக்காம நம்ம இந்த டிஜிட்டல் டெக்னாலஜி மூலியமாக நமக்கு தேவையான சலுகைகள் அதாவது ஃபினான்ஷியல் சம்பந்தப்பட்ட சலுகைகள் மற்றும் லீவரேஜஸ் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு இந்த மாதிரி வழங்குறது மற்றும் ப்ராடக்ட்ஸ் வாங்கி விற்கிறது இந்த மாதிரி செயல்பாடுகளை பண்ணுறதுக்கு உண்டான ஒரு அருமையான பிளாட்ஃபார்மை கொடுத்தவர்கள் தான் இந்த ஒன் நைன்டி செவன் கம்யூனிகேஷன் லிமிடெட் அப்படின்னு சொல்றாங்க இப்போ இந்த கம்பெனி பற்றி மேலும் விவரங்களெல்லாம் பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த ஃபஸ்ட் டிஜிட்டல் மொபைல் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு புது டெக்னாலஜியை இந்த கம்பெனி வந்து பேடிஎம் ஆப் அப்படின்றதன் மூலயமா வெளியிட்டது நம்ம எல்லாருக்குமே இந்த பேடிஎம் ஆப் பற்றி நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இந்த பேடிஎம் ஆப்பினுடைய டோட்டல் பிராண்ட் வேல்யூ வந்து ஆறு புள்ளி மூணு பில்லியன் டாலராக ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டின் படி கணக்கிடப்படுது இந்த ஆப்பின் மூலயமா நம்மளால் கேஷ்லெஸ் ட்ரான்சாக்ஷன் அதாவது ஆன்லைனில் ப்ராடக்ட்ஸை வாங்குறது மட்டும் இல்லாமல் ஸ்டோர்ஸில் போய் நம்ம கடைகள்லலாம் இப்போ போய் வேறு ஏதாவது பொருட்கள் வாங்கணும்னா கூட இந்த பேடிஎம் ஆப் மூலயமா இந்த கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷனை நம்மளால் பண்ண முடியும் மொபைல் டாப் அப் சர்வீஸ் பண்ண முடியும் ஆன்லைன் மணி டிரான்ஸ்ஃபர் பேங்க் டு பேங்க் பண்ண முடியும் நிறைய பில் பேமெண்ட்ஸ் எலக்ட்ரிசிட்டி பில் கிரெடிட் கார்டு பில்ஸ் இந்த மாதிரி பே பண்ண முடியும் டிஜிட்டல் பேங்கிங் சர்வீஸ் பண்ண முடியும் உண்டான டிக்கெட்ஸ் ரயில்வேஸ் ஃப்ளைட் உண்டான டிக்கெட்ஸ் பை பண்ண முடியும் ஆன்லைன் கேம்ஸ் விளையாட முடியும் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸ் இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் கூட பேடிஎம் மூலிமா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் அது இல்லாமல் இந்த மர்ச்ச பொருட்கள் தயாரிக்கிறவங்க மற்றும் விற்பனையாளர்கள் வந்து தங்களுடைய பொருட்களை வந்து அட்வர்டைஸ் பண்ணுறது ஆன்லைன் பேமெண்ட் மூலியமாக பொருட்களை விற்கிறது இந்த மாதிரி ஏகப்பட்ட மல்டிபிள் டெக்னாலஜி அடங்கிய ஒரே பிளாட்ஃபார்ம் தான் இந்த பேடிஎம் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இவர்களுடைய கஸ்டமர் பேஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு கணக்கின்படி இவர்கள் கைவசம் சுமார் முன்னூற்றி முப்பத்தி மூணு மில்லியனுக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்கள் இந்த ஆப்பை பயன்படுத்தி டிரான்சாக்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க அது இல்லாமல் இருபத்தி ஓரு மில்லியனுக்கு மேலே உண்டான மர்ச்சன்ஸ் வியாபாரிகளும் இந்த ஆப்பை வந்து பயன்படுத்தி தங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க அது இல்லாமல் இந்த பேமெண்ட் சர்வீசஸ் வழங்குறதுலேயும் இந்த ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அது க்ளவுட் சர்வீசஸ் காமர்ஸ் இது எல்லாமும் இவர்கள் அதிகபட்சமான வாடிக்கையாளர்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு பேஸாக இந்த வந்து உருவெடுத்திருக்கு முக்கியமான ப்ராடக்ட் போர்ட்போலியோ பார்த்தீங்கன்னா அதன் இந்த பேமெண்ட் பேங்க் மற்றும் யூபிஐ பேமெண்ட் கேட்வே இதெல்லாம் இவர்களுடைய முக்கியமான ஒரு ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ அப்படின்னே சொல்லலாம் மேலும் இவர்கள் முக்கியமான செய செயல்பாடு வேறு என்னென்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேமெண்ட்டு பேடிஎம் பேமெண்ட் மூலிமா நம்மளால் டிஜிட்டல் வேலட் சப் வேலட் பேங்க் அக்கௌண்ட் ப்ராடக்ட்ஸை இப்போ வாங்கி அதுக்கப்புறமா படம் கொடுக்கறது பை நவ் பே லேட்டர் நம்மளுடைய ஃபினான்ஷியல் வெல்த் மேனேஜ்மெண்ட் கிரியேட் பண்ணுறது இதெல்லாம் இந்த பேடிஎம் ஆப் மூலிமா பண்ணலாம் அது இல்லாமல் தேர்ட் பார்ட்டி இப்போ தேர்ட் பார்ட்டி ட்ரான்சாக்ஷன் கிரெடிட் கார்டு பே பண்ணுறது டெபிட் கார்டு பே பண்ணுறது இன்டர்நெட் பேங்கிங் இந்த மாதிரி ஒரு சர்வீசஸும் இந்த அப்ளிகேஷனில் இருக்குது இந்த கம்பெனியினுடைய முக்கியமான காம்படிட்டிவ் ஸ்ட்ரென்த் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் இந்தியாவிலேயே ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் டிஜிட்டல் பேமெண்ட் சிஸ்டம் வழங்குறது அதாவது டிஜிட்டல் பேமெண்ட் சர்வீசஸ் வழங்குறதுல ஒரு நம்பர் ஒன் கம்பெனி அப்படின்னு சொல்லலாம் பேடிஎம் அப்படின்ற பிராண்ட் இந்தியா முழுக்க நம்ம ரொம்ப பிரபலமானது அதனால் ஸ்ட்ராங் பிராண்ட் நேம் இவர்களுக்கு இருக்குது ப்ராண்டினுடைய ஒர்த்து மட்டும் பார்த்தீங்கன்னா ஆறு புள்ளி மூணு பில்லியன் டாலர் அளவுக்கு கணக்கிடப்படுது கஸ்டமர் பேஸ் முன்னாடியே பார்த்தோம் முப்பத்தி மூணு மில்லியன் அதே மாதிரி மர்ச்சன்ட் பேஸ் ஒரு நூற்றி பதினாலு மில்லியன் ஆனுவல் டிரான்சாக்ஷன் பண்ணுறாங்க இருபத்தி ஒரு மில்லியன் ரிஜிஸ்டர்டு மர்ச்சன்ட்ஸ் இவங்க கைவசம் இருக்குது பேடிஎம் சூப்பர் ஆப் மூலிமா இந்த டிஜிட்டல் பேமெண்ட் சர்வீசஸ் மொபைல் ஃபோனை வச்சு வழங்குறதும் இவர்களுடைய ஒரு முக்கியமான காம்படிட்டிவ் ஸ்ட்ரென்த் அப்படின்னே சொல்லலாம் இந்த கம்பெனியுடைய ப்ரொமோட்டர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தனிப்பட்ட முறையில் ப்ரொமோட்டர்னு இல்லை குரூப் ஆஃப் கம்பெனிஸ் தான் இந்த பேடிஎம் வந்து நிர்வகிக்குது அப்படின்ட்டு ரெட் ஹையரிங்ஸ் ப்ராஸ்பெக்டிவில கொடுத்துருக்காங்க இந்த பேடிஎம் ஐபிஓ ரிலீஸ் பண்ணுறதுக்கு உண்டான முக்கியமான நோக்கம் ஆப்ஜெக்டிவ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் இந்த பேடிஎம் ஐபிஓ ரிலீஸ் பண்ணுறதன் மூலிமா வரக்கூடிய நிதியை இவர்களுடைய புதிய பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷனுக்கு பயன்படுத்துகிறதா இருக்காங்க அதாவது புது பிஸ்னஸை அக்வைசிஷன் பண்ணுறது ஏற்கனவே இருக்கக்கூடிய வாடிக்கையாளர்களை ரீட்டெயின் பண்ணுறது மர்ச்சன்ஸை தக்க வைத்துக் இது இந்த டிஜிட்டல் டெக் டெக்னாலஜியை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய் அளவுக்கு செலவிடுறதா இருக்காங்க அதே மாதிரி புது பிஸ்னஸ் இனிஷியேட்டிவ் அதே மாதிரி புது வகையான பார்ட்னர்ஷிப் மற்றும் அக்வைசிஷன்ஸ்க்காக ஒரு ரெண்டாயிரம் கோடி ரூபாய் மற்றும் இந்த நிர்வாக மேம்பாட்டிற்காகவும் இதிலிருந்து வரக்கூடிய பணத்தை பயன்படுத்த போகிறாங்க இந்த ஐபிஓவினுடைய முழு டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துடலாம் ஓப்பனிங் டேட் நவம்பர் எட்டாம் தேதி க்ளோசிங் டேட் மூன்று நாட்கள் ஓப்பனிங்கில் இருக்கும் நவம்பர் பத்தாம் தேதி இது வந்து க்ளோஸ் ஆகும் இது ஒரு புக் பில்ட் இஷ்யூ ஐபிஓ ஃபேஸ் வேல்யூ ஒரு ரூபா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எண் எண்பது ரூபாயிலிருந்து ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது அப்படின்ற ஒரு ஹை ரேஞ்சு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க மார்க்கெட் லாட் ஐபிஓஸை லாட் முறையில் தான் அப்ளை பண்ண முடியும் ஒரு லாட்டுக்கு ஆறு ஷேர் மினிமம் நம்ம அப்ளை பண்ணணும் லிஸ்ட் ஆகும்பொழுது பிஎஸ்சி மற்றும் என்எஸ்சி ரெண்டு சந்தையிலையுமே லிஸ்ட் ஆக போகுது டோட்டல் இஷ்யூ சைஸ் பதினெட்டாயிரத்தி முந்நூறு கோடி இதில் புது பங்குகள் எட்டாயிரத்தி முந்நூறு ப்ரொமோட்டர்ஸ் கைவசம் வச்சிருக்கக்கூடிய பங்குகளை ஆஃபர் ஃபார் சேல் மூலியமாக கொடுக்கறது பத்தாயிரம் கோடி ரூபாய் முக்கியமான தேதிகள் எட்டாம் தேதி ஓப்பனிங் பத்தாம் தேதி க்ளோசிங் அலாட் பண்ணக்கூடிய தேதி நவம்பர் பதினைந்து அலாட்மெண்ட் கிடைக்காதவர்களுக்கு பணம் நவம்பர் பதினாறாம் தேதி திரும்ப கிடைக்கும் ஷேர் டிமேட் கணக்கு வந்து சேரக்கூடிய தேதி நவம்பர் பதினேழு லிஸ்ட் ஆகும்பொழுது நவம்பர் பதினெட்டாம் தேதி இந்த ஐபிஓ பிஎஸ்சி மற்றும் என்எஸ்சி சந்தையில் லிஸ்ட் ஆக போகுது லாட் சைஸ் ஒரு லாட்டுக்கு ஆறு ஷேர் இருக்கும் நமக்கு பதி பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் பணம் தேவைப்படும் அதிகபட்சம் பதினைந்து லாட் நம்ம அப்ளை பண்ணலாம் தொண்ணூறு ஷேர் கிடைக்கும் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி மூன்றாயிரத்தி ஐநூறு ரூபாய் தேவைப்படும் இந்த ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஐபிஓ ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த ப்ரொமோட்டர்ஸ் கைவசம் தொண்ணூற்றி எட்டு புள்ளி எட்டு ஆறு சதவிகித பங்குகள் இருக்குது இந்த ஆஃபர் ஃபார் சேல் மூலியமாக சில பங்குகளை விற்பனை பண்ணுறாங்க இந்த ஐபிஓவில் அதில் அதற்கப்பறம் ஐபிஓ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ப்ரொமோட்டரினுடைய ஹோல்டிங் ஐம்பது புள்ளி மூணு ஏழு சதவிகிதமாக குறையும் இந்த கம்பெனியினுடைய ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்க்கலாம் இதுதான் முக்கியமான ஒரு விஷயம் ஐபிஓ அப்ளை பண்ணுறதுக்கு இந்த கம்பெனியினுடைய சொத்து மதிப்பு ஒரு மூன்று வருடத்திற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஒரு குவார்ட்டர் அதாவது ஜூன் முப்பது குவார்ட்டர் பர்ஃபார்மன்ஸும் இதில் இருக்குது சொத்து மதிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆண்டுக்கு ஆண்டு அதாவது பத்தொன்பதாம் ஆண்டு இதில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாம் மில்லியன்ஸில் இருக்குது எண்பத்தி ஏழாயிரத்தி ஆறுநூற்றி எண்ப அறுபத்தி எட்டுலேருந்து இருபதாம் ஆண்டு கொஞ்சம் வளர்ச்சி பட் இருபத்தி ஆண்டு பார்த்திங்கன்னா அதிலிருந்து ஒரு சின்ன சரிவு அந்த குவார்டர்லி எண்ட் ஆகும் பொழுது தொண்ணூற்றி மில்லியன் அளவுக்கு இருக்குது இந்த ரெவென்யூ இவர்களுடைய வருமானமும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய வளர்ச்சி விகிதம் இல்லை ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றில் ஒரு சின்ன சரிவு இந்த ஒரு குவார்ட்டரில் ஒன்பதாயிரத்தி மில்லியன் அளவுக்கு இருக்குது ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸும் பார்த்திங்கன்னா இந்த கம்பெனி லாபகரமாக இயங்கிகிட்டு இருக்கக்கூடிய கம்பெனின்னா கிடையாது கண்டினியூஸாக லாஸ் தான் ஆனால் ஒரே ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய விஷயம் லாஸ் கம்மியாகிக்கிட்டே வந்திருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பார்த்திங்கன்னா நாற்பத்தி ரெண்டாயிரம் மில்லியன் அதற்கப்புறம் இருபத்தி ஒன்பதாயிரம் இப்போ பதினேழாயிரம் இப்போ ஒரு காலாண்டில் வந்து மூவாயிரம் மில்லியன் அளவுக்கு இருக்குது ப்ராஃபிட்டும் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் இல்லாததால் ப்ராஃபிட் மார்ஜினும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து ஒரு நெகட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க ஆனால் இது வந்து கொஞ்சம் நெகட்டிவ் சதவிகிதம் ஆண்டுக்கு ஆண்டு குறைஞ்சிக்கிட்டே வந்துட்டுருக்கு ஆனால் இப்போ ஒரு குவார்ட்டரில் மட்டும் பார்த்தீங்கன்னா மைனஸ் நாற்பது புள்ளி ரெண்டு எட்டு சதவிகிதம் அளவுக்கு இருக்குது இந்த பேடிஎம் ஐபிஓனுடைய வேல்யூவேஷன்ஸ்லாம் பார்க்கலாம் ஏர்ன் பெர் ஷேர் ஒரு பங்கியினுடைய வருமானம் இருபத்தி எட்டு ரூபாய் ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த் இருபத்தி ஆறு சதவிகிதம் நெட் அசட் வேல்யூ வந்து நூற்றி எட்டு ரூபா அளவுக்கு ஒரு பங்குக்கு கேல்குலேட் பண்ணியிருக்காங்க இவர்களுடைய பிஸ்னஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் கஸ்டமர் பேஸையும் கன்சியூமரினுடைய எண்ணிக்கையும் அதிகப்படுத்துறது இவர்களுடைய முதல் நோக்கம் அதற்கப்பறம் பேடிஎம் ஆப்பினுடைய சர்வீசஸை அதிகப்படுத்துறது எக்ஸ்பேண்ட் பண்ணுறது இன்னும் கஸ்டமர்ஸ் ஈஸியாக யூஸ் பண்ணுற மாதிரி என்ஹான்ஸ் பண்ணுறது அதே மாதிரி இந்த மர்ச்சன்ட்ஸ் வியாபாரிகள் இன்னும் நிறைய பேரோட பார்ட்னர்ஷிப் வச்சு அவர்களை எல்லாம் இந்த டெக்னாலஜிக்கு அடாப்ட் பண்ணி இன்னும் இவர்களுடைய எண்ணிக்கை அதிகப்படுத்துறது அதே மாதிரி இந்த ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அதிக அதாவது எக்ஸ்பேண்ட் பண்ணுறது ஆல்ரெடி இவர்கள் இந்த கிரெடிட் கார்டு அந்த மாதிரி சர்வீசஸ்லாம் ஈடுபட்டிருக்காங்க அதில் இன்னும் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி இவர்களுடைய இந்த பார்ட்னர்ஷிப்பை வந்து அதிகப்படுத்து வளர்த்துக்கிறதுக்கு அதிக முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்ஸ்லேயும் இவர்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு செயலில் ஈடுபட்டு வராங்க இதெல்லாம் இந்த கம்பெனியுடைய பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி காம்படிட்டிவ் பியர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் லிஸ்டட் காம்படிட்டிவ் பியர்ஸ் யாரும் இல்லை இதுதான் ஃபர்ஸ்ட் கம்பெனி அதனால் இவர்களுடைய வேல்யூவேஷன் கரெக்டானதாக இல்லையா அப்படின்றது ஜஸ்டிஃபை பண்ணுறதுல சிரமம் அதிகமாக இருக்குது க்ரே மார்க்கெட் ப்ரீமியம் கொஞ்சம் மந்தமாக தான் இருக்குது இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் சுமார் நூற்றி ஐம்பது ரூபா அப்படின்ற அளவுக்கு கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இப்போது வர்த்தகம் ஆகிட்டு அந்த அளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ப்ரோக்கரேஜ் ரிவ்யூ பொறுத்த வரைக்கும் ப்ராண்ட் நேம் இருக்குது டிஜிட்டல் டெக்னாலஜி எல்லோரும் அதிகமாக பயன்படுத்துகிறோம் வரக்கூடிய நாட்களில் ஏதாவது ஒரு டேர்ன் ஓவர் நடந்தது அப்படின்னா இந்த கம்பெனி லாபத்துக்கு மாறுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ப்ரோக்கரேஜஸ் பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ் ரேட்டிங் ஏழு அப்படின்னு சொல்லி இந்த கம்பெனிக்கு கொடுத்துருக்காங்க இதற்கு அப்ளை பண்ணலாமா வேணாமா நிறைய கேள்விகள் இதுதான் கடைசி கேள்வியாக இருக்கும் எல்லார் மனதிலையும் இப்போது இந்த கம்பெனியினுடைய ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெவென்யூ ஒரு ரெண்டாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் ஆனால் லாஸ் வந்து ஒரு ஆயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் அளவுக்கு போஸ்ட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இந்த ரெவன்யூ க்ரோத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கம்பெனி பிரமாதமான ஒரு ஆப்ரேஷனில் இருக்குது அப்படின்லாம் சொல்ல முடியாது ஆனால் முந்தைய ஆண்டுகளை கம்பேர் பண்ணும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக லாஸ் கம்மியாகிட்டு வருது பட் இன்னும் ப்ராஃபிட்டுக்கு மாறலைங்கிறதையும் நம்ம மைண்டில் வச்சுக்கணும் அதே மாதிரி இந்த நிறைய டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் இப்போ பேமெண்ட் சர்வீசஸ் எல்லாம் வந்திருக்கு அவர்களுக்கு இந்த கம்பெனி ஒரு முன்னோடியாக இருக்கிறதால இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் மக்கள் அதிகபட்சமாக பயன்படுத்த பயன்படுத்த இந்த கம்பெனி பெனிஃபிட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஃப்யூச்சரில் இருக்குது அதே மாதிரி இந்த கம்பெனியினுடைய ரெவின்யூவும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லாஸ்ட் மூன்று வருடத்தில் நம்ம பார்த்தோம் தொடர்ந்து சரியும் விதத்தில் தான் இருக்குது அதே மாதிரி இந்த கம்பெனியினுடைய பிபைஇ ரேஷியோ கம்பெனி தொடர்ந்து லாஸ்டில் இருக்கிறதால கணக்கிடுறதில் சிரமம் இருக்குது ப்ராண்ட் நேம் மட்டும் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பிராண்ட் நேம் இவர்களுக்கு டைவர்சிஃபைடு கிளைண்ட்ஸ் அண்ட் கஸ்டமர் பேஸ் இருக்குது அதை தவிர ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸில் ஒன்றும் பிரமாதமான இது இல்லாததால் இந்த ஐபிஓவுக்கு டிமேண்ட் எப்படி இருக்குன்றதை சப்ஸ்கிரிப்ஷன் அப்போ பார்த்துட்டு டிமேண்ட் இருந்தால் மட்டும் அப்ளை பண்ணலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணலாம் ஃபியூச்சர் எக்ஸ்பெக்டேஷன் நல்லா இருந்தாலும் இப்போ ப்ரெசன்ட் சினாரியாவை தான் நம்ம பார்க்கணும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்றதை நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் அப்போ பொறுத்திருந்து பார்ப்போம் ஐபிஓ அப்ளை பண்ணுறதுக்கு கண்டிப்பாக டிமேட் கணக்கு முக்கியம் டிமேட் கணக்கு உங்கள்கிட்ட இருந்தால் உங்களுடைய ப்ரோக்கர் பிளாட்ஃபார்ம் மூலியமாக ஐபிஓக்கு அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய வங்கியில் ஏஎஸ்பிஎன்ற ஒரு ஃபெசிலிட்டி இருக்கும் அதில் போய் நீங்கள் அப்ளை பண்ணலாம் டிமேட் கணக்கு உங்கள்கிட்ட இல்லைன்னா இந்த வீடியோவோட டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதற்குண்டான லிங்க் இருக்குது அப் ஸ்டாக்ஸ் ஜெரோதா ஏஞ்சல் ப்ரோக்கிங் ஆலிஸ் புரூக் குரோவ் இதெல்லாம் நீங்கள் ஓப்பன் பண்ணலாம் எது எந்த பிளாட்ஃபார்மில் வேணாலும் டிமேட் கணக்கு ஓப்பன் பண்ணலாம் அப்படி இல்லைனா நம்மளுடைய வெப்சைட் டபுள்யூ டபுள்யூ டாட் மணி மார்க்கெட் மில்லினர் டாட் நெட் அப்படிங்கிற இணையதளத்துலேயும் ஐபிஓ கணக்கு துவங்குறதுக்கு உண்டான லிங்க் இருக்குது இந்த வீடியோ பார்க்குறதன் மூலியமாக உங்களுக்கு இந்த பேடிஎம் ஐபிஓ பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் வீடியோவோட டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டெலிகிராம் சேனல் இருக்குது ஜாயின் பண்ணாதவங்க கண்டிப்பாக ஜாயின் பண்ணலாம் மேலும் விவரங்களுக்கு டபுள்யூ டபுள்யூ டாட் மணி மார்க்கெட் டாட் நெட் அப்படிங்கிற இணையதளத்தில் கூட நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோவை இதுவரைக்கும் பொறுமையாக பார்த்த எல்லா வியூவர்ஸ்க்கும் ஒரு பிக் சல்யூட்